శారదా శంకరం భాష్యం అధకృత్య విశారదా రామానుజమునేర్భాష్యం బభో మూర్ధని బిభ్రతి విలోకమానాస్తామేనాం జనా సర్వేపి మేనిరే రామానుజమతం సర్వం రామానుజమతం సర్వమతాధికమితి స్ఫుటం. శారదాపీఠத்தில் அரசனால் விருத்தி கிரந்தம் அளிக்கப்பட்டு ராமானுஜர் மிகவும் சந்தோஷத்துடன் அந்த விருத்தி கிரந்தத்தை கொண்டு வருகிறார். போதாயன மகரிஷி வியாசருடைய திருவுள்ளத்தை அடியொற்றி அந்த பிரம்மசூத்திரத்தின் உண்மை பொருளாக விருத்தி கிரந்தம் என்னும் மாபெரும் நூலை ஏற்றியுள்ளார். அது இருந்தால்தான் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின் நுண்பொருளை எல்லாம் மக்களுக்கு தெளிவாக விளக்க முடியும், எளிமையாக விளக்க முடியும் என்பதனாலே அன்றோ ராமானுஜர் தென்தேசத்திலிருந்து வடதேசத்தினுடைய கோடிக்கு சென்று மிகுந்த பரிசிரமப்பட்டு அந்த விருத்தி கிரந்தத்தை மறுபடியும் தான் அடைந்திருந்தார். ஆனால் அந்தகோ பரிதாபம் வித்வான்களுக்குள்ளே ஏற்பட்டதான ஒரு மனக்லேசத்தினாலே, எங்கே ராமானுஜர் தன்னுடையதான பாஷ்யத்தை இயற்றிவிட்டால் தாங்கள் எழுதியிருக்கக்கூடியதான இந்த சம்பிரதாயம் காண்பித்திருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம் நிலைத்து நிற்காதோ என்னும் பயத்தினாலே ராமானுஜருக்கு விருத்தி கிரந்தம் கிடைக்கக்கூடாது என்பதாக அந்த தேசத்து வித்வான்கள் பண்டிதர்கள் ஒன்று திரண்டு ராமானுஜர் அறியாவண்ணம் மறுபடியும் அவரிடமிருந்து விருத்தி கிரந்தத்தை பறித்துச் சென்று விட்டார்கள். நன்கு பசித்திருந்தவனுக்கு பக்ஷபோஜங்களான சித்திராண்ணங்கள் சேர்ந்து இலையில் பரிமாறப்பட்டு அதனை உண்ணப்புகிற சமயத்தில் யாரோ ஒருவன் கைத்தட்டிவிட்டால் என்ன ஒரு கிளேசம் உண்டாகுமோ அதுபோன்று ராமானுஜர் உள்ளம் புழுங்கினார். ஐயோகோ, நாம் இழந்து விட்டோமே, மாபெரும் நிதியை இழந்து விட்டோமே, இனி சென்று அரசனிடத்தில் எப்படி கேட்பது, அரசன் அதை ஒப்புக்கொள்வானா என்ன? சுவாமி, எங்கள் பண்டிதர்கள் எதிர்த்தாலும் உமக்கு நான் இதனை அளித்தேனே, அப்படி இருக்கும் பொழுது நீர் இதனை தொலைத்து விட்டீரே என்பதாக கேட்க மாட்டானா? ஏதோ சாரதாதேவியே தங்களிடத்தில் பிரீதி கொண்டு தாங்கள் இயற்றிய அந்த கிரந்தங்களை தலைமையில் வைத்துக் கொண்டாடியதனால் அன்றோ நான் விருத்தி கிரந்தத்தை அளித்தேன் என்று அரசன் கேட்பானே, அவனுக்கு என்ன பதில் சொல்வது? இவை எல்லாவற்றைக் காட்டிலும் மிக 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 துக்ககரமான விஷயம் என்ன என்றால், தான் எப்படி பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானத்தை இயற்ற முடியும் விருத்தி கிரந்தத்தை பராமரிசிக்காமல் என்பதுதான் ராமானுஜர் உள்ளத்தில் எழுந்த ஓராயிரம் துக்கத்தினுடைய மூல காரணம். அவர் அப்படி புலம்பிக் கொண்டிருந்த பொழுது எதற்கும் கலங்காதமையாக கூரத்தாழ்வன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆச்சாரியருடைய கலக்கத்திற்கு இவர் விடை தேடியவரைப் போல அமைதியாக காணப்பட்டார். இது என்ன விந்தை, இப்படியும் உண்டா? அழ்வானே, உமக்கு சிரமம் இல்லையா? உமக்கு கஷ்டம் இல்லையா? உமக்கு துக்கம் இல்லையா? நான் படக்கூடிய துக்கத்தை பார்த்து நீர் வாழாயிருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று ராமானுஜர் கேட்க, பரம பிரியர சிஷ்யரான அந்த கூரத்தாழ்வான் மகா மேதாவி, சாட்சாத் ஆதிசேஷன் தான், அந்த பதஞ்சலி முனிவர் தான் இப்பொழுது கூரத்தாழ்வானாக அவதரித்து விட்டாரோ என்னும்படியாக உயர்ந்த ஞானத்தை பெற்ற மகாத்மாவான அந்த கூரத்தாழ்வான், அமைதியின் வடிவான பண்பாளரான அந்த கூரத்தாழ்வான் ராமானுஜர் திருவடித்தாள் பணிந்தார். என்ன எதற்காக சேவிக்கிறார்? நாம் சுவடியை தொலைத்த துக்கத்தில் இருக்கும் பொழுது அமைதியாக கூரத்தாழ்வான் நம்மை வணங்குவதனுடைய நோக்கம் என்ன என்று தெரியாமல் ராமானுஜர் திகைக்க, அடியேனை மன்னித்தருள வேண்டும், அடியேனை பொறுத்தருள வேண்டும், குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக அல்லது குருவின் சொல் பேச்சு கேளாத சிஷ்யனாக தேவரீர் அடியேனை தவறாக எண்ணக்கூடாது என்று மறுபடியும் பீடிகையுடன் பேச ஆரம்பித்தார் கூரத்தாழ்வான். ராமானுஜருக்கோ பொறுமை தாங்க முடியவில்லை. பொறுமை இல்லை, என்ன ஆழ்வானே, என்ன சொல்லுகிறீர், என்ன நடந்தது, நான் இருக்கும் துக்கத்திற்கும் தாங்கள் பேசும் பேச்சிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க, சுவாமி, தங்கள் அனுமதியின்றி அடியேன் ஒரு காரியத்தை செய்துவிட்டேன். அதாவது, என்றைய தினம் நம்மால் அந்த விருத்தி கிரந்தம் அரசன் மூலமாக பெறப்பட்டதோ அது முதற்கொண்டு பகல் முழுவதும் நாம் பயணம் செய்தாலும் இரவில் தாங்கள் உறங்கிய பின்னர் அந்த விருத்தி கிரந்தத்தை அடியேன் தினந்தோறும் படித்து வரலானேன். நான் முழுவதுமாக அந்த புத்தகத்தை படித்து விட்டேன். அடியேன் தேவரீருடைய அனுகிரகத்தினாலே, ஆச்சாரியனான ராமானுஜருடைய அனுகிரகத்தினாலே அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ச, ஒரு து, ஒரு ஹ என்பதாக ஒவ்வொரு எழுத்தும் அடியேன் உள்ளத்தில் பதிந்து விட்டது. ஆகையால் சுவடி தொலைந்து விட்டதே என்பதாக வருத்தமுறத் தேவையில்லை.
அதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் நான் மனனம் செய்து வைத்திருக்கிறேன். தாங்கள் எப்பொழுது கேட்டாலும் அதை சொல்லுவதற்கு அடியேன் தயாராக இருக்கிறேன் என்று கூறத்தாழ்வான் சொன்னதுதான் தாமதம். அப்படியே ராமானுஜர் அவரை இருக அணைத்துக் கொண்டாராம். தன் ஆசிரம தர்மத்தையும் மீறி ராமானுஜர் ஆழ்வானை இருக அணைத்துக் கொண்டாராம். ஆழ்வானே, உம்மை மாபெரும் நிதியாக பெற்றிருக்கக்கூடிய நான் எதற்கு வருத்தமுற வேண்டும்? எனக்கு என்ன வருத்தம்? உம்மை போன்ற ஒரு சச்சிஷரை நான் பெற்றிருக்கையில் எனக்கு என்ன குறை இருக்க முடியும் என்று ராமானுஜர் அப்படியே கூறத்தாழ்வானை இருகத் தழுவிக் கொண்டாராம். யோசித்து பாருங்கள், அந்த காலத்து சுவடிகள், அதுவும் விருத்திக் கிரந்தம் என்பது மிக 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 விரிவானது ஒரு கிரந்தம். நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், சுமார் 10,000 பக்கங்கள் கூடியதான ஒரு புத்தகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனை பெரிய புத்தகத்தை தினந்தோறும் இரவு வேளையில் தற்காலத்தில் இருக்கும் வசதி வாய்ப்புகள் எதுவுமே இன்றைக்கு 1,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடையாது என்பதையும் நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். பகல் முழுவதும் பிரயாணம், இரவில் எங்கோ சில விடுதிகளில் மடங்களில் ஆசிரமங்களில் தங்க வேண்டும். அப்படி தங்கினால் அங்கே உள்ளதான அகல் விளக்கின் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் ஓலைச்சுவடியை இரவு முழுவதும் பயில வேண்டும். மறுநாள் காலையில் பிரயாணம் செய்ய வேண்டும். ராமானுஜர் ஆச்சாரியர், அந்த ராமானுஜருக்கு கூறத்தாழ்வான் பிரிய சிஷ்யர், ஆச்சாரியனுக்கு சிஷ்யர் கைங்கரியம் செய்ய வேண்டும். இப்படியே இரவு வேளைகளில் படிப்பது. அது தவிர மிக கடினமானது ஒரு புஸ்தகம் அது. அவ்வளவு சுலபத்தில் படித்தால் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. நாம் படித்து கொண்டே வரும்பொழுது மேலே சொன்ன விஷயங்கள் அடுத்து வர வர அழிந்து கொண்டே வருகின்றன. இப்பொழுது பார்க்கிறோமே, ஏறத்தாழ நாம் 350 தொடர்களாக ராமானுஜ வைபவத்தை கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். ஆனால் கீழே சொன்ன எல்லாமுமா நம் நினைவில் நிற்கிறது? இத்தனைக்கும் கண்கொண்டு பார்க்கிறோம், படங்களை பார்க்கிறோம், சித்திரக்காட்சிகளை பார்க்கிறோம். சில விஷயங்கள் சொன்னவையே மறுபடியும் மறுபடியும் மனதில் பதிய வைப்பதற்காக திருப்பி திருப்பி சொல்லப்படுகின்றன. அப்படி இருந்தும் நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதே சமயத்தில் பல தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பதனால எந்த தொடர் எங்கே வருகிறது, யார் எதை சொல்கிறார்கள், இதுவும் நமக்கு நினைவில் நிற்க மாட்டேன் என்கிறது. ஆனால் கூறத்தாழ்வான் ஒரே ஒரு முறை சுமார் 10,000 பக்கங்கள் கொண்டதான ஒரு மாபெரும் புத்தகத்தை தான் முழுவதுமாக வாசித்து வைத்து, அது தவிர அவை அனைத்தையும் தன் நெஞ்சத்தில் தேக்கி வைத்திருந்தார் என்றால் அவருடைய நினைவாற்றலின் பலன் எத்தகையது? அந்த நினைவாற்றலை நாம் நினைத்து கூட பார்க்க முடியுமா? தற்காலத்தில் அதாவது நினைவாற்றல் என்பதை அந்த கணினி கம்ப்யூட்டர் என்கிறோம் அல்லவா, அதனை தேக்கி வைப்பதற்காக பலவிதமான சாதனங்களை சொல்லுகிறார்கள். அது ஏதோ ஆங்கிலத்தில் ஒரு கணக்கு, ஜிபி என்றும் எம்பி என்றும் டிபி என்றும் சொல்கிறார்கள் அல்லவா, 1,000 ஜிகாபைட்ஸ், 1,000 மெகாபைட்ஸ் என்பதாக சொல்கிறார்கள் அல்லவா. இப்பொழுது கூறத்தாழ்வானுடைய ஞாபக சக்தியை நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த கணினிகளுடையதான செயல்பாடுகளை யோசித்து பாருங்கள். சரியான சமயத்தில் இந்த கணினிகள் செயலிழந்து நம்மை திகைக்க வைத்திடுகின்றன. ஆனால் திகைத்து நின்ற, எப்படி செயல்படுவது, இனி என்ன செய்வது, என்ன செய்வது என்று திகைத்து நின்ற ராமானுஜரை செயல்படுத்துவதற்காக கூறத்தாழ்வானுடைய மேதாவிலாசம் பயன்பட்டது என்றால் அந்த செயல்திறன் எத்தகையது, அவருக்கு இருந்த ராமானுஜ பக்தி எத்தகையது? கூறத்தாழ்வானுக்கு உள்ளூர ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா? தான் அந்த நூலை படித்து நினைவில் வைத்திருக்கிறோம், அது குறித்து பயம் இல்லை. ஒரு இடத்திலும் மறந்து விடுவோமா, அது குறித்து பயம் இல்லை. அல்லது சொல்ல வந்ததை மாற்றிச் சொல்லிவிடுவோமா, இல்லை. புத்தகத்தை வைத்துக் கொண்டு பக்கங்களை திருப்பும் பொழுதே 2-3 பக்கங்களை திருப்பி வைத்து என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோம் என்று தெரியாமல் திகைக்கும் நமக்கும் கூறத்தாழ்வனுக்கும் எத்தனைத்தான் வித்தியாசம், யோசித்து பாருங்களேன். என்ன சொன்னார் கூறத்தாழ்வன், எதற்கு பயந்தார் தெரியுமா? சுவாமி, தேவரீருடைய திவ்ய நியமனம் இல்லாமல் அந்த புத்தகத்தை அடியேன் படித்து விட்டேன், அதற்கு தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும் என்பதுதான் கூறத்தாழ்வனுடைய பிரார்த்தனை. ராமானுஜருடைய அனுமதி இல்லாமல் விருத்திகிரந்த சுவடியை தான் படித்ததை ஒரு குற்றமாக நினைத்து கூறத்தாழ்வான் பயந்தார். இது ஒரு ஆச்சரியம். அந்த ஆகையால் தாங்கள் அடியேனை மன்னித்தருள வேண்டும் என்று இவர் பிரார்த்தித்த பொழுது ராமானுஜர் என்ன சொல்ல முடியும்?
அப்படியே அவரை சேர்த்து கட்டி கொண்டார் தொத் சகாயேன கிருத்தியசேஷமபி கிருதப்பிராயமிவ நிச்சினோமி ஆழ்வான் உம்முடைய சகாயத்தினாலே இனி செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட செய்யப்பட்டு விட்டன ஃபியூச்சர் டென்ஸை இவர் பாஸ்ட் டென்ஸ் ஆக்கிவிட்டார் கிருத்தியசேஷமபி கிருதப்பிராயமிவ நிச்சினோமி செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் என்னென்னவோ இருக்கின்றன அவற்றையெல்லாம் எப்படி செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆழ்வானே உம்முடைய சகாயம் உம்முடையதான துணை எனக்கு இருக்கும் பொழுது நான் அவற்றையெல்லாம் செய்து முடித்தவனாகவே நினைக்கிறேன் என்று உவகை தோன்ற பூரிப்பு தோன்ற இங்கே அருளி செய்தார் சுவாமி ராமானுஜர் இனி என்ன குறை சுவாமி பிரம்மசூத்திர வியாக்கியானத்தை ராமானுஜர் இயற்றுவதற்கு யாரால் தடை செய்ய முடியும் அந்த சுவடியை பறித்துச் சென்றவர்கள் என்ன செய்துவிட முடியும் சுவடியை பறித்துச் செல்லலாம் ஆனால் கூரத்தாழ்வானுடைய நினைவாற்றலை அவர்களால் பறித்துச் செல்ல முடியுமா கூரத்தாழ்வானுக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடியதான ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை அவர்களாலே கவர்ந்து செல்ல முடியுமா வாசோ விதேயமாக மனை திறந்த வெள்ளமாக வாயை திறந்தார் என அப்படியே உள்ளுக்குள்ளே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஹிருதய புண்டரீகம் என்னும் சிம்மாசனத்தில் இருந்திருக்கக்கூடிய ஹயக்ரீவமூர்த்தியினுடைய கனைப்பொலியை போன்று வாக்பிரவாகமாக கூரத்தாழ்வானம் ராமானுஜரும் போட்டி போட்டுக்கொண்டு உத்தமமான இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஏற்றப் போகிறார்களே அந்த வேகத்தைத்தான் இவர்களாலே தடை செய்ய முடியுமா சாரதாதேவியே ஒப்புக்கொண்டு விட்டாள் சாரதாதேவியே சுவாமி ராமானுஜருடையதான வியாக்கியானங்களை தன்னுடைய தலைமையில் வைத்துக் கொண்டாடினால் மற்ற வியாக்கியானங்களை எல்லாம் அவள் புறந்தள்ளிவிட்டாள் என்றால் இவர்கள் எம்மாத்திரம் அகமகிழ்ந்த ராமானுஷர் உத்தமமான பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானத்தை தான் இயற்ற ஆரம்பித்தார் கூரத்தாழ்வான் அணுக்க சிஷ்யராக இருந்து கொண்டு ராமானுஜருடைய திருவுள்ளத்தின் பொருளை எல்லாம் தான் நன்கு உணர்ந்து அவர் சொல்லச் சொல்ல இவர் ஈடுபடுத்த ஆரம்பித்தார் பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானம் உத்தமமான பகவத் ராமானுஜருடைய திருவாக்கிலிருந்து அவதரித்தது பிரம்மசூத்திரங்களுக்கும் பிரம்மத்திற்கும் இதுவரையிலும் இருந்த கஷ்டம் நீங்கிற்று அந்த பிரம்மசூத்திரத்தை யார் தலைமீது வைத்து கொண்டாடினார்கள் பிரம்மசூத்திரத்தை இயற்றிய பகவத் ராமானுஜரை யார் போற்றினார்கள் தொடர்ந்து பார்க்கலாம்